அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, பெருக்கு தொடர் என்ற தலைப்பில் இன்னைக்கு சில ஃபார்முலாக்களை பார்க்க இருக்கிறோம். பெருக்கு தொடர்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பெருக்கு தொடர் வரிசையை படிச்சிருக்கோம். என்னதெல்லாம் பெருக்கு தொடர்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முதல்ல பெருக்கு தொடர் வரிசையை பார்த்துருக்கோம். பெருக்கு தொடர் வரிசையினுடைய பொது வடிவம் சொல்லுங்க. முதல்ல ஏங்கிற உறுப்பு இருக்கு, அந்த ஏங்கிற உறுப்பை ஒரு மாறாத எண் தொடர்ந்து பெருக்கிட்டே வந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசை. ஏ என்ற உறுப்பை ஆறு என்ற பொது விகிதம் பெருக்குது, அது ஏஆர். அது ரெண்டாவது உறுப்பு, அந்த ஏஆரை இன்னொரு ஆறு பெருக்கு, அதனால ஏ ஆர் ஸ்குவர். அந்த ஏஆர் ஸ்குவர்டை இன்னொரு ஆறு பெருக்குது, அதனால ஏஆர் கியூப். அந்த ஏஆர் ஸ்குவர்டை இன்னொரு ஆறு பெருக்குது, அதனால ஏஆர் நடுக்கு நாலு. இப்படி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் பெருக்கு தொடர் வரிசை, ஜிபி, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை. சரியா, ஜிபி. இப்போ இது பெருக்கு தொடர் வரிசை. நம்மள்ட்ட என்ன இருக்கு, பெருக்கு தொடர் அப்படிங்கிற தலைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருக்கு தொடர் கூட்டு தொடர் அப்படின்னா அதுல கூட்டல் அடையாளம் வரணும். அந்த பெருக்கு தொடர்ல கூட்டல் அடையாளம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த பெருக்கு தொடர் வரிசை எதா மாறிடும், பெருக்கு தொடரா மாறிடும். அதாவது பெருக்கு தொடர் வரிசையில உள்ள எல்லா உறுப்புகளையும் கூட்டி விட சொல்றதுக்கு பேர் தான் பெருக்கு தொடர். இப்போ இது ஏக்கமா ஏ ஆர்க்கமா ஏ ஆர் ஸ்கொடுக்கமா ஏ ஆர் கியூப்கமா ஏ ஆர் நடுக்குனால், இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. இதில் இந்த கமா ஃபுல்லாக எடுத்துட்டு எல்லாத்தையும் கூட்டி விட சொல்லிட்டோம்னா அது என்னது அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை. இப்போ நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் கூட்டுறேன். ப்ளஸ் 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 இப்படி கடைசி உறுப்பு வரைக்கும் ஏ ஆர் நடுக்கு என் மைனஸ் ஒன்று வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், கூட்டுறேன். அப்படி கூட்டினா கிடைக்கக்கூடியது அந்த பெருக்கு தொடர் வரிசையானது எதா மாறிடும், பெருக்கு தொடரா மாறிடும். இப்போ கீழே சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன், விளக்கங்கள் இருக்கு, அதை பாருங்க. ஒரு தொடரில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் பெருக்கு தொடர் வரிசையில் அமைந்தால், ஒரு தொடரில் உள்ள தொடர்னா கூட்டலா இருக்கணும், பிளஸ் போட்டு இருக்கணும். அந்த தொடரில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பெருக்கு தொடர் சேர்ந்து அமைந்தால் அது பெருக்கு தொடர் எனப்படும். ஏ கமா ஏ ஆர் கமா ஏ ஆர் ஸ்கொயர் கமா எக்ஸட்ரா ஏ ஆர் நடுக்கு என் மைனஸ் என் என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை என்க. பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ ஆர் பிளஸ் ஏ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஆர் நடுக்கு என் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஏ ஆர் நடுக்கு என் மைனஸ் ஒன்று. இது எல்லாத்தையும் கூட்டினா அந்த மாதிரி உள்ள தொடர் வரிசைக்கு என்ன பேர், பெருக்கு தொடர்னு பேர். இப்போ பெருக்கு தொடர் வரிசையில முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலாவை பார்க்க போறோம். எஸ்என்ஸ் ஈக்குவல் டு பெருக்கு தொடர் வரிசையில முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா இந்த ஆரை வச்சு அமையும். ஆர் வந்து ஒன்னை விட அதிகம், ஆர் வந்து ஒன்னுக்கு சமம் இல்லை, ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஆர் ஒன்னு கிடையாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஆர் சிக்கல் டு ஒன்று அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. சரியா, ஆர் வந்து ஒன்றை விட கம்மி அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. மொத்தம் மூணு ஃபார்முலா இருக்கு பெருக்கு தொடர் வரிசையினுடைய, பெருக்கு தொடரினுடைய கூடுதலுக்கு மொத்தம் மூணு ஃபார்முலா. அந்த மூணு ஃபார்முலாவும் அந்த பெருக்கு தொடருடைய பொது விகிதமான ஆரை பொறுத்து அமையும். ஆர் நாட் ஈக்குவல் டு ஒன்றுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஆர் சிக்கல் டு ஒன்றுன்னு அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஆர் ஒன்றை விட கம்மி அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. எல்லாத்தையும் கூட்டு தான் போறோம். கூட்டுறதுக்கான ஃபார்முலா, பெருக்கு தொடர் வரிசையினுடைய முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்றுன்னா இந்த ஃபார்முலா எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் இன்டுக்கு என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். இதுல வரக்கூடிய ஏ வந்து முதல் உறுப்பு, ஆர் வந்து பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம், எண் என்பது எண்ணிக்கை. சரியா, எஸ் என்பது கூடுதல் இந்த ஃபார்முலாவில். சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்று, ஆர் சிக்குவல் டு ஒன்று. பெருக்கு விகிதமானது பொது விகிதமானது ஆர் சிக்குவல் டு ஒன்றுன்னா அந்த அதற்கான ஃபார்முலா எஸ்என் சிக்குவல் டு என்ஏ. எஸ்என் சிக்குவல் டு என்ஏ. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் பெருக்கு தொடரில் ஆர் வந்து ஒன்றுன்னு வருது அப்படின்னா அதுக்கான எஸ்என் கூடுதலுக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், எஸ்என் சிக்கல் டு என் ஏ தான். இந்த மேல உள்ள ஃபார்முலா மாதிரி கிடையாது. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகளினுடைய கூடுதல், ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய முடிவுறா உறுப்புகளினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா ஆர் வந்து ஒன்றை விட கம்மி அப்படிங்கும்போது
S infinity U. S infinity S equal to in the formula. A by 1 minus R. A by 1 minus R. R 1 would come up being another. S n is equal to S infinity is equal to A by 1 minus R. இது முடிவில்லாமல் போகணும். இந்த பெருக்கு தொடர்ச்சி எப்படி அமையும்னா, விடை வந்து முடிவில்லாமல் 50 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா கிடையாது. முடிவில்லாமல் இது முடி, அதாவது அந்த பெருக்கு தொடர்ச்சி போய்கிட்டே இருக்கு. அந்த எங்க போய் முடியுமோ அது வரைக்குமான கூடுதல் ஏ பை ஒன்று மைனஸ் ஆர். 50 உறுப்பு வரைக்கும் கூடுதல் அப்படின்னு சொன்னால் அது மேலே உள்ள ஃபார்முலா. எசென்சிகல்ட்டு ஏ இன்ட் ஆர் நடுக்கு என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன்று. சரி, ஆனால் முடிவில்லாத உறுப்புகள் எஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா எஸ் இன்ஃபினிட்டிவ் ஒரு பெருக்கு தொடர்பினுடைய முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் இந்த ஃபார்முலா. அப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஃபார்முலா வருதுன்னு பார்ப்போம். இப்போ உதாரணமா 2 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 10 பிளஸ் எக்ஸெட்ரா ஒரு 30 உறுப்புகள் வரை, 30 உறுப்புகள் வரை கூட்டுக அப்படின்னு சொல்றான். அப்போ 2 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 10 இதுல எத்தனை உறுப்பு வரைக்கும் கூட்டணும், 30 உறுப்புக்கும் கூட்டி என்ன விடன் கண்டுபிடிக்கணும். 30 உறுப்பு வரைக்கும் கூட்டி என்ன விடன் கண்டுபிடிக்கணும். முதல்ல இது என்ன தொடர்னு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டு தொடர் இருக்கு, ஒன்று கூட்டு தொடர் இன்னொன்று பெருக்கு தொடர். கூட்டு தொடர்னா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பு கழிச்சா வரக்கூடிய விடையும், மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பு கழிச்சா வரக்கூடிய விடையும் ஒன்றா இருக்கணும். பெருக்கு தொடர்னா அதுக்கான டெஸ்ட் என்ன, ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை வகுத்தா வரக்கூடிய விடையும், மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை வகுத்தா வரக்கூடிய விடையும் ஒன்றா இருந்தால் அது பெருக்கு தொடர் வரிசை. அப்போ பெருக்கு தொடர் வரிசைக்கு தனி ஃபார்முலா. அதனால முதல்ல கொடுக்கப்பட்டது என்ன தொடர் வரிசை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா கண்டுபிடிப்போம். இப்போ 2 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 10 இப்படி போய் 30 உறுப்பு வரைக்கும் என்ன வரும், என்ன வருமோ அதெல்லாம் கூட்டி என்ன விட அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த பெருக்கு தொடர் அப்படிங்கிற இந்த கணக்குக்கான முக்கிய நோக்கம். சரி, முதல்ல ஏ எத்தனை அப்படின்னா 1. ஏ வந்து 2, முதல் உறுப்பு 2. ஆறு என்பது ரெண்டாவது உறுப்பு போய் முதல் உறுப்பு, 4 பை 2 இஸ் ஈக்குவல் டு மூணாவது உறுப்பு போய் ரெண்டாவது உறுப்பு, 8 பை 4 இதுதான் மூணாவது உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, ஒன்றாவது அடிச்சா விட என்ன வருது, 1 2 2 4 1 4 4 2 8 ரெண்டு பக்கம் விட 2 சீக்கிரம் 2 வருது. அப்போ 6 எத்தனை 2. அப்போ இது என்ன தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை. அப்போ அல்ல கவனிங்க, 6 1 விட பெருசு, 6 ≠ 1, 6 வந்து 1 சமம் இல்லை. அப்படின்னா 6 1 சமம் இல்லைங்கும் போது, 1 விட பெருசுங்கும் போது நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும், இந்த மேலே உள்ள ஃபார்முலா, முதல் ஃபார்முலா. இது என்ன கூடுதலுக்கான ஃபார்முலா, இதுதான். அப்போ இதில் இதை போடணும். அப்போ எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ இண்டு ஆறு அடுக்கு என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடணும், இந்த 2 போடணும். இதில் வரக்கூடிய ஆறுக்கு பதிலாக என்ன போடணும், இந்த 2 போடணும். அப்புறம் அதை கணக்கு செய்ய, இதுதான் இதை செஞ்சு முடித்தா வரக்கூடிய விட வந்து இந்த தொடர் வரிசை, இந்த தொடரில் 30 உறுப்பு வரைக்கும் என்ன விட கூடுதல் வரும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரி தானே? அப்போது திரும்ப இந்த கணக்கை திரும்ப இருக்க பார்ப்போம். பெருக்கு தொடர்னா என்ன, ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளையும் கூட்டி எழுதுனா அது பெருக்கு தொடர். சரியா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த பெருக்கு தொடர் வரிசையுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா, மற்ற 3 ஃபார்முலா இருக்கு. எல்லாமே எதை பொறுத்து அமையுது, பெருக்கு விகிதமான ஆரை பொறுத்து அமையுது, பொது விகிதமான ஆரை பொறுத்து அமையுது. அந்த ஆர் என்பது 1 சமம் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, சீக்குவல் டு 1 அதுக்கு ஒரு ஃபார்முலா, 1 கம்மி அந்த தொடர் வந்து முடிவில்லாமல் போச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு என் பை எஸ்என்ஸ் ஈக்குவல் டு ஏ இண்டு ஆர் நடுக்கு என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இது ஆர் வந்து 1 சமம் இல்லைன்னா இந்த ஃபார்முலா. எஸ்எஸ் ஈக்குவல் டு ஆர் சீக்குவல் டு 1 இந்த ஃபார்முலா. அடுத்தது ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு 1, 1 விட கம்மி, ஆனால் எண்ணிக்கை வந்து முடிவு இல்லாமல் போய்கிட்டுன்னா இதற்கான கூடுதலுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா, ஏ பை ஏ பை 1 மைனஸ் ஆர். சரியா? மாணவர்களை இந்த பெருக்கு தொடர்ச்சியினுடைய விளக்கத்தை நன்றாக பார்த்து இதற்கு அடுத்துள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதை அதுக்கு இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிடுங்க. இதை குறிப்பிட்ட நோட்டில் உங்கள் புக்கில் நம்ம என்ன எதை எழுத சொன்னமோ அதை எழுதிடுங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.